Thank you.
விசுவாசிக்கவே தேவன் இந்த மண்டுலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய பிறப்பின் மூலமாய்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவள் பாடு மரணங்கள் மூலமாய் நாம் அவர்களோடு சேர்க்கும்படியாய் நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பாடல் கூட பாடுவோம், சமாதான ஓங்கும் இயேசு கிறிஸ்து இவரே என்பதான பாடலை சேர்ந்து பாடுவோம். Thank you.
அவர் எழுதினா கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில கூட ஏதோ கொண்டாடினோ சாப்பிட்டு போனோம் இல்லாம கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் அவர் நமக்கு விட்டு சென்றதான அந்த கட்டளைகளை நினைவு கூறுகிறவர்களாய் காணப்படுவோமானால் அதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆய் காணப்படும். இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்க, ஆனா அந்த கடவுள்களை தேடி நாம் தான் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நம்மை தேடி வந்த ஒரே ஒரு ஆண்டவரே இருப்பாரானால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை இரட்சிக்கும்படியாய் வந்திருக்கிறார், நம்மை உருவாக்கின தேவனாய் இருக்கிறார். அந்த நாமத்தை கொஞ்ச நேரம் சொல்லி உச்சரிப்போம் நம்முடைய வாய்களில். இயேசப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, என்ன தேடி வந்தீங்க ஆண்டவரே, என்னை அடிதியான இந்த உலகத்துல என்ன தேடி அடிதியான என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே, பாவியாக என் மேல் மனதுருகும்படி வந்தீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், கொஞ்ச நேரம் சொல்லுவோமா நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. யோ குளோரி லார்ட், குளோரி லார்ட், குளோரி லார்ட, குளோரி லார்ட. நன்றி ஆண்டவரே, என்னை தேடி வந்தவரே, எனக்காக மறித்தவரே, சிலுவையிலே எனக்காய் மூன்று ஆண்களில் தொங்கினவரே, உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே என்னை கடன் பண்ணினவரே, உம்முடைய கிருபை அருளுகிறவரே. தேங்க்யூ லார்ட். உலகத்தின் பாவங்களை தீர்க்கும்படியாய் வந்த நாயகனே உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.